அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால் பொருளாதார விஷயமாக எனக்கு குற்றச்சாட்டு மொத்தினாமா பொருளாதார விஷயம் எவ்வளோ பைத்தியக்காரான்னு பாருங்கள் பொருளாதார விஷயமாக என்ன செய்வாராம் பொது நிதியை அவன் சொன்னதெல்லாம் அப்படி எழுதி படிக்கிறேன் பொது நிதியை அவன் இன்னைக்கு எடிட் பண்ணி போகிறக்குன்னு டைம் கிடையாது அவன் ராத்திரி தான் போட்டிருக்கான் நான் காலையில் தான் பார்த்தேன் சுபோக்கு முன்னாடி பார்த்தேன் பார்த்தவனே இதுக்கு சரி இன்னைக்கி போட்டுருவோம் பெரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்து வேறு மாதிரி ஒன்று அடிப்பேன் அன்னைக்கு ஒன்று ஒன்று அணையை கேட்டுட்டேன் ஒரு கேட்டான் எனக்கு போதும் அனைத்தையும் என் செஞ்சிட்டேன் டக்கு டக்குன்னு அணையை எழுதி வைத்துக்கொண்டு அதை இப்போ சொல்லுகிறேன் உன்னோடய வீடியோ கட் பண்ணி போடுவதற்கு நேரம் இல்லை இன்றைக்கே போடுறதுனால அதில் நீ இன்னொன்னா சொல்லியிருக்கிற என்னை பார்த்து சொல்கிறான் பொது நிதியை திருடிய நீ என்பதை நிரூபிப்பேன் எப்படி நிரூபிப்பானா உன் கணக்கு வழக்கு வா நான் வரணுமா கணக்கு வழக்கு எடுத்துக்கிட்டு அடை நிரூபிக்கிறதா இருந்தால் நீ என்ன செய்யணும் நீ வந்து இந்த மாதிரி ஜமாத்து காசை எடுத்தாய் இவ்வளோ ரூபாய் எடுத்தாய் இந்த அருக்கு ஆதாரம் இந்த அருக்கு சாட்சி இந்த பணம் கொடுத்துரு இதை சொல்லுகிறாரு இந்த அருக்கு ரசீது போட்டு ரசீது வா வாங்கிட்டு ஐயாயிரூவா ரசீது போட்டேன் இப்படி நான் ஆதாரத்தை கொண்டு நிரூபிக்காமல் இவன் என்ன சொல்கிறான் உன் கணக்கு வழக்குவா நீ வீடு வாங்கினியா வீடு விட்றியா டீட்டெயிலோடுவா நான் என்ன செய்வேன் வந்து நான் இத்தனை வீடு வாங்கியிருக்கேன்னு ஒரு சொல்லணும் அங்கே வந்து விவாதத்தில் அடே குற்றஞ்சு முத்துற நாயை நீ நிரூபிப்பியா அந்த மண்டையில் மூளை உனக்கு இருக்கா இல்லையாடா பைத்தியமாதிரி எங்கள் சிரிக்கிற எல்லாரும் பைத்தியங்கிறாங்க உங்கள் அப்பனுக்கு இதே மாதிரி பைத்தியமாக இருந்துச்சு தொடர்ந்து உனக்கு வந்துகிட்டு இருக்குது அவனுக்கு பைத்தியம் முடிச்சு ஒன்றே விட்றான் வேறு ஒருத்தன் வீட்டில் வளர்ந்தேன் நீ என்ன செய்கிற என்னையை பற்றி பேசுகிற பைத்தியக்கார மாதிரி ஹெயின் சிரிக்கிறான் அட பைத்தியக்கார பையில் நீ கணக்கு நாயாண்டா வரனு என்ன சொல்கிறான் உன் கணக்குகளோட வா நீ வீடு வாங்கினியா வீடு விட்ரியா டீட்டெயிலோட வா மஞ்சை பையை தூக்கி கொண்டு சென்னை வந்த உனக்கு இரநூறு கோடி ரூபாய் சொத்து ஏது இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வரு அடே இரநூறு கோடி ரூபா கிளமாட்டேங்கிறியா அது சொல்லு உன் அம்மாத்தில் இரநூறு கோடி ரூபா பணம் இருக்குதா முதல்ல ஜமாத்தில் கிளம்பா ஜமாத்தில் இரநூறு கோடி இருக்குதா அப்போ மூணு பப்ளிகேஷன் என்ன என்ன தொழில் செய்தாய் குரான் எத்தனை விட்டுறாய் அவன் விவாதத்துக்கு கூப்பிட்றான் அவன் விவாதத்துக்கு நிரூபிக்க கூப்பிடல என்னை வந்து கேள்வி கேட்க போகிறான் இன்கம் ச ஆஃபீஸராக கூப்பிட்றான் அவன் என்ன செய்கிறான் அவன் வந்து ஐடி ஆஃபீஸர் அவர் அவர் என்னை கேட்க போகிறார் என்ன தொழில் என்ன வீடு எவ்வளோக்கு வாங்கினேன் இதை கேட்பாரான் அவர் நான் என்ன செய்யணுமா அல்ல மலை சத்தியமே தான் சொல்லணுமா இதில் போய் தான் எனக்கு சா இதுக்கு பேர் விவாதம் ஆடாமட பையலை அதே டிஎன்டிதில் பயணிக்கிற கொஞ்சமாச்சு மூளை உள்ளவர்களை இவன் விவாதத்தை கூப்பிட்டுருக்கிறானா இவர் கிருக்க மாதிரி பேசியிருக்கிறானா இதுக்கு நிறைய தகு பேர் இதுக்கு அல்லா பொறுப்படுறீங்க மூளையை கம்ப்ளீட்டாக செலவு பண்ண மாட்டிங்களே அடுத்து என்ன செய்கிறான் அதில் குரான் வித்தல் எவ்வளோ லாபம் கிடைத்தது நீ உண்மையைத்தான் பேசணும் இவர் நிரூபிக்க கூப்பிடல என்னையே நான் போய் எல்லாத்தையும் சொல்லணுமா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இது வச்சுருந்தேன் எண்பத்தொன்னில் இவ்வளோ லிஸ்ட்டை பூரா சொல்லணுமா அது எப்படி சொல்லணுமா சைஃபுதீன் ரசாதி விவாதத்தில் தொண்டியில் இடம் விட்டுறதாக சொன்னியே என்னிடம் அப்படி சொல்லக்கூடாது தொண்டியில் என்னிடம் இவ்வளவு இடம் இருந்தது அதில் பத்திர செலவுடன் இவ்வளவு செலவு என்று சொல்லணும் பத்திரத்தில் இவ்வளவுதான் எழுதினோம் என்று சொல்லணும் கையில் இவ்வளவு காசு கொடுத்தோம் என்று சொல்லணும் அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்லணும் இதில் நான் பொய் சொன்னால் எனக்கு எதிராக துவாசியங்கள் என்று சொல்லணும் சென்னையில் இத்தனை ஷாப்பிங் மால் இப்படி தான் வந்தது இதில் ஜமாத்து காசு துளியும் எடுக்கவில்லை என்று சொல்லணும் மொத்த சொத்தின் கணக்குடன் வா தேவைப்பட்டால் செக் புக்கையும் எடுத்துக்கொட்டு வா சில விஷயம் அதில் இருக்கிறது அது பற்றி பேச வேண்டும் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா விவாதத்துக்கு போகிறீங்க விவாதமா உலகத்தில் இந்த இந்த இப்படி இந்த வீடியோ கொண்டு போய் ஒரு மனநிலை மறுத்து விட்ட போனீங்கன்னு சொன்னால் இவன் எடுத்த வீடியோவை ஆடியோ கொடுங்க ஆளை காட்டவனா இப்படி இப்படி பேசின ஒருத்தன் யாராக இருப்பான் என்று கேட்டீங்கன்னா கண்டி விளையாட்டு சொல்ல நிஜமாக ஒரு விவாதத்திற்கு அழைக்கிறவன் இந்த மாதிரி பேசினான் என்று சொன்னால் இவர் சிகிச்சை பண்ணணும் இவனுக்கு ஏதோ ஒரு கோளாறுமா மர மர இருக்கிறது கொஞ்ச நாள் இப்படி விட்டோம்னு சொன்னால் முழு பைத்தியமாக ஆயிடுவோம் ஆரம்ப கட்ட ஆரம்பம்னா இல்லை ஆரம்பத்தை அது ஆரம்ப அப்போ அப்போவே ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ ரொம்ப தாண்டி போச்சு அப்போ பைத்தியக்காரனாக இருந்து என்ன செய்கிறேன்னு கேட்டால் பொருளாதார குற்றச்சாட்டு என் மீது சுமத்துகிறாய் என் மீது பொருளாதார குற்றச்சாட்டு சுமத்து எப்படி சுமத்துனே நான் வந்து கணக்கு விடுக்கலாம் ஒன்று ஒரு பிடுக்கணுமா அடுத்து என்ன சொல்கிறேன் கேட்டால் இதில் இது ஒன்று கொஞ்சம் சொல்கிறேன் அது விடுங்க ஏன் வரமாட்டேங்குதோ ஒரு ஒரு நிமிஷம் தொழில்நுட்ப கோளாறு இப்ப சரி செய்வாங்க அப்படின்னு இருக்க ரெண்டு ரெண்டாவதுங்கிறாங்க இப்ப வருதா இப்ப வருதான்

அசையா சொத்தே கிடையாது மூணு கடையும் வாடகை இடம்தான் சொந்த வீடு தொண்டியில் இருக்கிறது அது தாமுமுகாவில் இருந்த காலத்தில் வாங்கி கட்டப்பட்ட ஒரு வீடு தீஎண்டியில் வந்த பிறகு எந்த ஒரு வீடும் கட்டவே இல்லை பூர்வீக வீடு என் தகப்பன் தேர்ந்து கிடச்ச வாரிசான வீடு அந்த ஒரு வீட்டை தவிர தமிழகத்தில் எங்கேயும் எனக்கு எந்த அசையா சொத்தும் கிடையாது சென்னையில் வாடகை வீடு தான் கடைகள் எல்லாம் வாடகை தான் அதில் போட்டிருக்கிற அந்த சரக்குகள் தான் எங்களுடைய முதலீடு மூணு கடையிலே உள்ளது அதில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நாங்கள் சொத்து வாங்கவும் மாட்டோம் மூணு கடையை நாலாக முடியுமான்னு பார்ப்போம் ஆளை அஞ்சாக முடியுமான்னு பார்ப்போம் தொழில் வளர்ச்சியில் நாங்கள் இறங்கி கொண்டுருக்கிறோம் அது மொத்தமாக சேர்த்து என்று சொன்னால் நீ இரநூ இரநூறு கோடி இருந்தால் எங்கட நான் இருப்பேன் இரநூறு கோடி மட்டும் இருந்துச்சு வையே ஒன்றை இருக்கிறனா இப்போ கேஸ் போட்டு உள்ளதில் இருக்கு அதில் நூறு கோடி செலவழிச்சிருவேன் விழிச்சிருவேன் ஐம்பது பேர் கம்பி ஒன்று வச்சுருவேன் ஆ இரநூறு கோடி இருந்தா அப்போ இற இது அண்ணன் இருக்கு ஒரு கடையில் உள்ள சரக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யாரையும் மாட்டால் ஒரு நிபுணர்கிட்ட இது எவ்வளோ சரக்கு இருக்குன்னு மதிப்பீடு போடுங்க சரக்கு ஏசி அந்த இடம் வில்டிங் எல்லாமே அவ்வளோதான் அதான் அதான் எங்களுடைய முதலீடு விளங்குதா இவன் நினைக்கிற மாதிரிலாம் கோடி கொண்டு நான் கிடையாதுண்ணா எங்கள் என்னென்னு கேட்டால் சம்பாரித்து நானும் என் பிள்ளைகளோ சேர்த்து வைக்க மாட்டோம் எங்கள் குடும்ப தேவைக்கு போக நல்லது கேட்டதுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் எல்லாத்து தந்துக்கிட்டே இருக்கிறான் அந்த மாதிரி தான் இருக்கமே தவிர நாங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சதில் தனி விஷயம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீ விவாதத்தில் என்னுடைய பொருளாதாரத்தை நீ கூப்பிட்டா உன்னை பற்றி இன்னென்று ஆதாரம் வா எல்லாத்தையும் போட போகிறேன் வா அப்படி கூப்பிடாமல் நான் போய் எல்லாத்தையும் நாளிக்கிட்டு போகணுமா ஆ என்னை வந்து நிரூபித்து காட்டுங்க இவனை மாதிரி ஒரு கிருக்க எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா இவன் கூப்பிடுறது விவாதமா அல்லது இவன் வந்து வெதனவாதம் பண்ணுறானா இப்படி எவனாச்சும் ஒத்துக்குருவானா அடே இம்ம அந்த அல்லாஹ் அக்பர் போடுறவங்க இருக்கிறேன் உனக்கு இப்படி சொன்னால் ஒத்துக்குருவியா நீ ஊழல் பண்ணிட்ட உன் சொத்துக்கான கொண்டு போவாப்போம் அப்படின்னு கேட்டால் என்னடா செய்வேன் கிருக்க எம்பியில் இந்த மட்டும் என் கிருக்கன்னு சொல்ல மாட்டேங்கிற அது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் இன்னும் அடுத்து தொடர்ச்சியாக சொல்கிறான் இவன் விவா விவாதத்துக்கு இல்லை நல்லா விளங்கிக்கிறோங்க விவாதத்துக்கு மாட்டேங்கிறதுக்குள்ள எல்லா பாயிண்டையும் போட்டுவிட்டு விவாதம் தயாருங்கிறான் இதெல்லாம் ஒப்பந்தம்ல பேசணும் கூட பொருளாதாரத்தை நிரூபிக்கிறேன்னா எப்படி நிரூபிப்பேன் எவ்வளோ இருக்குன்னு குற்றச்சாட்டு சுமத்திர சொல்லு அதை எப்படி நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன வகையில் நிரூபிக்க வேண்டும் அதுகளெல்லாம் ஒப்பந்தத்தில் எழுதணும் இதெல்லாம் விவாதம் ஒழுங்குமுறை நீ போட்டுக்கிற விஷயங்கள் எல்லாம் அது எதுக்கு ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் விவாதம் எத்தனை பேர் வரணும் ஏன் யார் செலவு யாரை சேர்ந்தது மைக்கு வீடியோன்னு போட்டு எழுதிருக்கிறான் இதான் மேட்ரு இதாண்டா மேட்ரு விவாதத்தில் முக்கியமானது அடுத்து சொல்கிறான் நீ தான் சொல்லி இருக்கிறாய் பல தனவந்தர்கள் ஜக்காத்து பணம் உன்னிடம் கொடுத்திருக்கிறார்கள் நீ தேவைப்படுவர்கள் கொடுப்பதாக சொல்லி உள்ளாய் நீ ஜமா தலைவராக இருந்த குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலத்தில் உன்னிடம் வந்த ஜக்காத்து பணத்திற்கு பில் போட வேண்டிய நீ பில் போடவில்லை எவ்வளோ வந்தது எனக்கு நாற்பது லட்சம் வந்தது என்று மொட்டையாக சொல்லக்கூடாது இங்கிருந்து இவ்வளோ வந்தது அதனை நான் ஏழைகளுக்கு தான் கொடுத்தேன் என்னோடய அசிங்கப்படுத்த செயலுக்கு நான் அதை கொடுக்கவில்லை என்னுடைய வப்பாட்டிக்கு நான் கொடுக்கவில்லை என்று எல்லாவற்றையும் சத்தியம் அல்லாஹின் ஆணையிட்டு சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டு இது பொய் என்றால் எனக்கு எதிராக என்று சொல்லணும் அல்லாவை முன்னிறுத்தத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு இது விவாதமா இதுக்கு இதுக்கு பேர் விவாதமா இவர் என்ன செய்வாராம் அப்படி சொல்லிடுவாராம் நான் மறுக்கணுமா அடையா என்னடா பணத்தை எடுத்த எந்த சொல்லணுமா இல்லை யார்கிட்ட யார்கிட்ட பண வாங்குன்னு இதை நான் தானே சொல்லியிருக்கிறேன் ஜமாத்து கொடுத்தானே எவனாச்சும் ஜமாத்துன்னு ஒன்று இருக்கும்பொழுது என்கிட்ட தர்றான் சில பேர் தந்திருக்கிறான் எப்படி தருவார்கள் அதாவது உதாரணமாக அந்த இந்த இவங்களை இப்போ இங்கே இப்போ தாயின்னு இருக்காங்கல்ல தெருவ மாட்டு பசங்க இவங்க மேலே பெரிய அறிஞர்கள் நினைத்து கொண்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா அது நம்ம தாய்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு கார்பரேட் சம்பளம் இருக்கிறது மருத்துவ உதவி வாங்குறது அது மாதிரி உமா குடம்பு சரியில் சொத்து வாங்கின கடன் இவங்களாம் வாங்கியிருக்க மாதிரி அம்மா பேரில் ஏதாவது மா மாமியா வர சொத்து வாங்கின கடன்லாம் இருக்குது ஜமாத்தில் வாங்கியிருக்காங்க கடன் கொடுத்தனான்னு தெரியல அப்போ அந்த மாதிரியெல்லாம் வாங்கிற வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கிறது ஆனால் அந்த தனவந்தர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு வருஷம் ஒரு தொகை ஒருத்தர் கொடுப்பார் தொகையை ரெண்டு லட்ச ரூபா நான் தர்றேன் அப்போ ரெண்டு லட்ச ஒரு அஞ்சு ஆறு லட்ச ரூபா மதிப்பு இருக்கும் ரெண்டு லட்ச ரூபா தர்றேன் இந்த வருஷத்துக்கு ஒரு தாய்க்கு கொடுத்துருங்க கொடுத்து அவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி இதில் முதலீடு பண்ணுங்க என்று சொல்வார் இது ஜமாத்துக்கு கொடுக்கல ஒரு ஆளுக்கு கொடுக்க சொல்கிறார் அந்த ஆள் தாயாக இருக்குன்னு கொடுக்க சொல்கிறார் அதை கொடுத்து விட்டு நான் என்ன செய்வேன் கேட்டால் அவர் அவர்கிட்ட யார் வாங்குகிறார் அவர்கிட்ட நீங்கள் இதை பெற்றுக்கொண்டதாக அவருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பிவிடுங்கள் அனுப்பினீங்களான்னு கேட்பேன் அங்கே வந்துருச்சான்னு கேட்பேன் முடிஞ்சு கதை வேலை இதை வந்து அந்த கொடுத்தவனுக்கு நோக்கத்தான் நிறைவேற்று என் கடமையாக மார்க்கத்தில் அதையும் கூட அமௌண்ட்டை தந்து நீ வந்து திங்கிற கொண்டு தந்துடணுமா என்கிட்ட ஜக்காத்து பணத்தை என்கிட்ட தந்து இன்னாருக்கு கொடுங்க என்று நான் சொன்னால் அதை என்ட ஜமாத்தில் பில் போடணும் ஜமாத்தில் பில் போட்டால் லுகாவுக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபா கொடுத்த மாதிரி கொடுப்பேன் அப்போ நான் என்ன அவர் நெய்யத்தை கொடுப்பவருடைய நெய்யத்து என்ன இதன்படி கொடுத்துருக்குறேன் பல பேர் இந்த மாதிரி சொல்லி தருவார்கள் யாரையும் நம்ப முடியலை நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் நான் இந்த நாள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் சொன்னால் உரிய பணத்தை எனக்கு அனுப்புவார்கள் நான் தலைவராக இல்லாமல் இருக்கும்போது அனுப்புவார்கள் தலைவராக இருக்கும்போது அனுப்புவார்கள் டிஎன்டிஜேன் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அனுப்புவார்கள் நான் தமுகவில் இருக்கும்போது அனுப்புவார்கள் நான் அவ்வளோ என்ன செய்வேன் நான் ஒரு மீடியேட்டர் அவ்வளோதான் பணத்தை வாங்கினா இந்த கொடுத்துட்டேன் இந்த தந்துட்டேன் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி வாங்கிட்டேன் கொடுத்துற முடிஞ்சு வச்சுக்கதை அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஒரு கொடுக்க சொன்னால் ஒரு கொடுத்துட்டாங்க நீங்கள் பதில் போட்டிருக்கேன் அவர் ஃபோன் பண்ணி வந்துருச்சான்னு கேட்பேன் ஆ வாங்கிட்டான்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன இருக்குது இதில் இதில் வந்து ஜமாத்தில் பில் போடணும் ஏன்டா பில் போடணும் கொடுக்குறவன் நீயத்துப்படி நான் நடக்கணுமா எதுக்கு வந்தால் நீ போடுறியா சிறுவர்கள்லாம் வந்துச்சுனாலும் கொஞ்சம் பயிலுக்கு வச்சுக்கிறேன் முதலில் நாள் ஜமாத்து பேரில்ங்கிற அப்படி கிளவாங்கணுங்கிறியா அதை கொடுத்தவருடைய நீத்துப்படி நடக்கணுங்கிறியா இது நான் தான் சொன்னேன் இதை நீ என்னை கண்டுபிடிக்கிறது இதை என்ன இது இதை வந்து சொல் இதுக்கு வந்து கேட்கணும் ஏன் மறுக்கிறேன் ஆ மாடாக கொடுத்தேன் இது நீ என்ன செய்யணும் மார்க்கு அடிப்படையில் நீ அதை நிரூபிக்கணும் ஏதாவது ஒருத்தர் தனி கொடுங்கன்னு சொன்னாலும் ஜமாத்தில் ரசீதை போட்டு விட வேண்டும் அப்படியா கொடுப்பவருடைய நீயத்த உன் இஷ்டமா இதை ஒரு விஷயமாச்சு